வணக்கங்க. நான் டாக்டர் கிஷோர்குமார், சிறுநீரக மருத்துவர், காவேரி ஹாஸ்பிட்டல், சேலம். இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம். அதாவது இந்த உயர் இரத்த அழுத்தம் எப்படி நாம் அணுகணும், எந்த மாதிரி வயசில், ஒவ்வொரு வயசுலேயும் இந்த உயர் இரத்த அழுத்தத்தில் வித்தியாசமாக நம்ம அணுக வேண்டும். இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷனை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது வயதான ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரத்த நாளங்களோட ஸ்டிஃப்னஸ், ஆர்ட்ரியல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம், அதனால் வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன். ஸோ அதனால் தான் அது எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். இதே ஹைப்பர் டென்ஷன் ஒரு 30 வயசுலேயோ 40 வயசுலேயோ 50 வயசு ஆளுங்களுக்கு வர்றது அப்நார்மல், அதாவது நம்ம யங் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை கண்டிப்பாக நாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும், எதனால் இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்தது, இந்த ஹைப்பர் டென்ஷனுக்குடைய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்யணும். ஸோ அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்னி. ஸோ இந்த யங் ஹைப்பர் டென்ஷனில் 30% ஹைப்பர் டென்ஷன் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ்னால வருது. ஸோ நாம் அந்த கிட்னி ஃபங்க்ஷனை நம்ம எப்படி அறியலாம்னா, கிரியாட்டினின்ங்கிற டெஸ்ட் மூலிமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நாம் அந்த ஹைப்பர் டென்ஷன், பிபி அதிகமாக இருக்குது, டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க அப்படின்னு அந்த பிபி டேப்லெட்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோம்னா, கிரியாட்டினை பார்க்காம எதனால் அந்த ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் இருந்தோம்னா, அந்த நம்மளுக்கு இந்த ஹைப்பர் டென்ஷனால் இருக்க கிட்னி டிசீஸ் இன்னும் மோசமடைந்து நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சி டயாலிசிஸ்க்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இது முக்கியமாக ஒரு 30-40 வயதில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு பார்க்க முடியுது. ஸோ கிட்னியை தவிர்த்து வேறு காரணமான ஹைப்பர் டென்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம செடன்ட்ரி ஹேபிட்ஸ், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதனால் வர ஹைப்பர் டென்ஷனும் யங் ஹைப்பர் டென்ஷனில் வரலாம். ஸோ 30-40 வயதில் வர ஹைப்பர் டென்ஷனை கண்டிப்பாக ஒரு சிறுநீரக மருத்துவர் ஆலோசனை பெற்று, கிரியாட்டினின், ரீனல் ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இருக்கணும்னு பார்த்துட்டு, ஹைப்பர் டென்ஷனுக்கான காரணத்தை அறிஞ்சு நம்ம செயல்படணும்.